ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜூன் ஏழு நாளைய தினம் விபரீத வெள்ளி சுக்ர பகவானோட அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் சுக்ர பகவானோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைச்சாதான் அவங்க செல்வ செழிப்போட நல்லா வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சுக்கர பகவானால நமக்கு எதுவும் தோஷம் ஏற்பட்டிருந்தா அந்த தோஷத்தால் நமக்கு தடைகள் ஏற்படும் இந்த ஒரு பதிவில் சுக்கர பகவானால உங்களுக்கு எதுவும் தோஷம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த தோஷத்தை எப்படி நீக்கிறது அப்படிங்கிற பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம் தோஷம் ஒருத்தருக்கு ஏற்பட்டாலே வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களால வீடு கட்ட முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் திருமணம் செய்யறது தடங்க ஏற்படும் திருமணம் செஞ்சவங்களா இருந்தால் கணவன் மனைவி கரையில கருத்து வேறுபாடு ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க கணவன் மனைவி இருவரும் அவமானத்தாலும் அசிங்கத்தாலும் கூனி குறுக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே சுக்கிர தோஷம்தான் இப்ப இந்த சுக்கரதோஷத்தை நீக்கிறதுக்குரிய பரிகாரத்தை பார்ப்போம் சுக்கிர பகவானுக்கு உரிய தினம் வெள்ளிக்கிழமை சுக்ர பகவானுக்கு உரிய தானியம் வெள்ளை மொச்சை இந்த வெள்ளை மொச்சையை வச்சுதான் நாம சுக்கரதோஷத்தை நீக்கிறதுக்கான ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வெள்ளிக்கிழமை செய்யறது சிறப்பு நாளைய தினம் ஜூன் ஏழாம் தேதி மட்டும் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு ஒரு வாரமும் வரக்கூடிய எந்த ஒரு வெள்ளிக்கிழமை வேணாலும் ராகு காலம் யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அகல் விளக்கு அந்த விளக்கில் ஆறு திரி போடணும் ஆறு திரியை ஒன்றா போடக்கூடாது குத்து விளக்கில் எப்படி ஆறு முகங்கள் ஐந்து முகங்கள் ஏற்றுவீங்களோ அதே மாதிரி ஒரு சின்னதாக விளக்கு ஒன்று எடுத்து ஆறு திரி எடுத்து ஆறு முகங்கள் இருக்கிற மாதிரி அந்த அகல் விளக்கில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆறு எண்ணிக்கையில் வெள்ளை மொச்சை இந்த வெள்ளை மொச்சையை அந்த அகழ்விளக்கு நடுவில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஆறு திரிகளும் ஒன்றா சேர்ந்து எறிகிற மாதிரி அதாவது வீட்டில் குத்து விளக்கு ஏற்றினா எப்படி எல்லா முகங்களும் எரியுமோ அதே மாதிரி அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய ஆறு திரியில் இருக்கக்கூடிய முகங்களும் எரியிற மாதிரி விளக்கேத்தரும் அந்த நேரத்தில் சுக்கர பகவானை மனசார நினச்சிக்கோங்க ஏன் ஆறு திரி போடுறோன்னா நம்பர் ஆறு அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண் அடுத்ததாக இந்த ஒரு நம்பரை சின்னதாக ஒரு பேப்பரில் பச்சை நிற பேனால எழுதி உங்க வீட்டோட பூஜை அறையில் ஏதாவது சாமி படத்துக்கு பின்னாடி வச்சிடுங்க நாளை தினம் பைங்க பேப்பர் எடுத்து முதல்ல ஆறு அடுத்ததாக ஏழு அடுத்ததாக இருபத்தி ஐந்து அடுத்தது இருபத்தி நான்கு இந்த எண்ணுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண் ஏழு அப்படிங்கிறது ஜூன் மாதத்துக்கான ஏழாம் நாள் இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது வைகாசி மாதத்துக்கான இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு அப்படிங்கிறது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறிக்குது இந்த ஒரு எண்ணை எழுதி இந்த நாள் நான் சுக்கர பகவானை மனசார வேண்ட ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு அந்த பேப்பரை சுருட்டி ஏதாவது சாமி படத்துக்கு பின்னாடி வச்சிடுங்க கூடிய சீக்கிரம் அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை தண்ணியில் விட்டுருங்க இந்த விளக்கில் போட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளை மொச்சையை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதையும் நீங்கள் தண்ணியில் விட்டுருங்க இல்லை கால் படத்தில் விட்டுருங்க ஒரு ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஆறு மொச்சை போட்டு ஆறு முகங்கள் இருக்கக்கூடிய இந்த அகழ்வக தீபத்தை ஏற்றுங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தோஷம் இருந்தாலோ இல்லை சுக்கர அருள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலோ தாராளமாக இதை முயற்சி பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரண்